சொல்லி நீ கதாவல்ரியில எட்டாவது பாடம் சத்யாத் நாஸ்தி பரோதர்மஹ. சத்யாத்து சத்தியத்தை தவிர, சத்தியத்திலிருந்து பரஹ தர்மஹ நாஸ்தி, வேற ஒரு தர்மமானது கிடையவே கிடையாது. சத்தியம்னா உண்மை, சரியா? அதை காட்டிலும் மிகுந்தது வேற எதுவுமே கிடையாது. புரியுதா? படிங்க. ஆசீத் புரா கஷ்டித் சத்யவிரதோ நாம மகாராஜா புரா கஷ்டித் சத்யவிரதோ நாம மகாராஜா ஆசீத். இங்க இங்க பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல இந்த ஆசீத் பின்னாடிதான் வரணும்னு இல்ல, எடுத்த உடனே இட் இஸ் அ வெர்ப், இருந்தான், சரியா? அஸ்து தாத்துனுடைய லங்லகாரம். புரா கஷ்டித் மகாராஜா சத்யவிரதோ நாம ஆசீத், முன்னாடி சத்யவிரதன் பெயர் உள்ள ஒரு ராஜா இருந்தார். படிங்க. சஹ சச்சமேவ ஜீவித தர்மம் ஸ்வீகிருத்ய ஜீவித லட்சியம் ச சமாச்சாரன் சர்வேஷாம் ஆதர்ஷோ வராஜத. வராஜத சோ வந்து என்ன அப்படின்னா, சஹ சஹனா கஹ, சஹ சத்யவிரதோ நாம மகாராஜா சத்தியமேவ ஜீவித தர்மம் ஸ்வீகிருத்திய, சத்தியத்தையே தன்னுடைய ஜீவனத்தினுடைய ஒரு தர்மமாக, ஒரு நல் வழியாக ஸ்வீகிருத்திய எடுத்துக்கொண்டு, ஜீவித லட்சியம் ச சமாச்சாரன்னு, தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஜீவனசிய லட்சணம், லட்சியம், லட்சியம்னா கோல்னு அர்த்தம், தன்னுடைய ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியமாக சமாச்சாரன்னு ஃபாலோ பண்ணிட்டு, சர்வேஷாம் எல்லோருக்கும் ஆதர்ஷா வியராஜத, ஆதர்ஷா அப்படின்னா ஐடியல்னு அர்த்தம், ஒரு 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 ஐடியலாக ஒரு எக்ஸாம்பிளாக வியராஜத விளங்கினார். சரி, சரியதா? ராஜுங்கிறது தாத்து, விங்கிறது அங்க உபசர்க்கம், வியராஜத ஆத்மநேபதி, சரியா? அப்புறம் ஏகதா ஏகதா பிரம்மமூர்த்தே சயனாத் உத்தாய நதீஸ்தானார்த்தம் பிரஸ்திதஹ. சரி, ஏகதானா ஒன்ஸ், பிராம முகூர்த்தே அப்படின்னா விடிய காலையில், சயனாத்து உத்தாய தூக்கத்திலிருந்து எழுந்து, நதீஸ்தானா ஸ்நானார்த்தம், நதியில வந்து ஸ்நானம் பண்றதுக்கோசரம் பிரஸ்திதஹ புறப்பட்டார். பிரஸ்திதஹங்கிறது இக்த பிரத்யம், திதஹ அப்படின்னா இருக்காருன்னு அர்த்தம், ஸ்தா தாத்து, பிராங்கிற உபசர்க்கம் போனா போட்டோன்னா கடம்பினார்னு அர்த்தம். தத்ர ராஜா ஸ்திதஹ அப்படின்னா அங்கு ராஜா இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அந்த அதே ஸ்தாதாத்துக்கும் முன்னாடி நீங்க பிராங்கிற ஒரு உபசர்க்கம் போட்டீங்கன்னா புறப்பட்டார்னு அர்த்தம், ஹி ஸ்டார்டட்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் சிம்ஹத்வாரா சமாபே சமீபே சமீபே சமாபே இஸ் தேர் ஓகே சமீபே காஞ்சித் சுந்தரி சவேகம் பிரம்ம பாஹி பாஹிர் கச்சந்தி திருஷ்ட்வா பிருஷ்டவானேவம் ஐ சுந்தரி கா த்வம் ராஜபவனாத் கிமர்த்தம் நிர்கச்சசி நிர்கச்சசி. கிமர்த்தம் கிடையாது, கிமர்த்தம் அது செகண்ட் தா, தா த த த, நீங்க தான்னு சொல்லிட்டேன்னா அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம், கிமர்த்தம்னா எதுக்கோசரம்னு அர்த்தம், வாட் இஸ் த பர்பஸ், புரியுதா? மீனிங்கே மாறி போயிடும். சோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சிம்ஹத்வார சமீபே, அந்த இதனுடைய சமீபத்துல துவாரத்துல, காஞ்சித்து சுந்தரீம் சவேகம் பகீர் கச்சந்தீம், ஒரு காஞ்சித்து சுந்தரீம் எல்லா ஆப்ஜெக்ட்ல இருக்கு, வித்யா விபக்தி ஏகவச்சனம், காஞ்சித்து சுந்தரீம் ஏதோ ஒரு சுந்தரியை, சரியா? சவேகம் வேகத்தோடு, அந்த சுந்தரிக்கு எதெல்லாம் அப்ஜெக்டிவ்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே, இது மூணுமே அப்ஜெக்டிவ், காஞ்சித்து சுந்தரீம், அதுக்கப்புறம் சவேகம் பகிர்கச்சந்தீம் சுந்தரீம், சரியா? பகிர்கச்சந்தீம், பகிஹினா வெளியில, கச்சந்தீம்னா போய்கொண்டு இருக்கின்ற, சத்ரு பிரத்தியம் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு, சவேகம் வேகேன சகிதம்னு அர்த்தம், வேகத்தோடு கூட பகிர்கச்சந்தீம். சோ இந்த பகிர்கச்சந்தீம்க்கு அப்ஜெக்டிவ் வந்து சவேகம், வேகமாக வெளியே வந்து கொண்டிருக்கின்ற சுந்தரீம், ஓகேவா? சோ இந்த இந்த பகிர்கச்சந்தீம்ங்கிறது சுந்தரீமுக்கு போறது. திருஷ்டவா அவளை பார்த்து விட்டு, ஏவம் பிருஷ்டவான், பிருஷ்டவான் பிளஸ் ஏவம், பிருஷ்டவான் ஏவம், சரியா? சோ ஏவம் பிருஷ்டவான், பிருஷ்டவான்ங்கிறது என்னது, தவத்து, தவத்து பிரத்தியம், தவத்து பிரத்தியம் புல்லிங்கத்துல இருக்கு, சரியா? அடுத்தது
ஐ நான் முடிக்கல ஒன்னும் ஐ சுந்தரி ஏ சுந்தரி காத்வம் ஹூ ஆர் யூ யாரு நீ ராஜபவனாது கிமர்த்தம் நிர்கச்சசி எதுக்கு வந்து ராஜபவனத்துல இருந்து கிளம்புற கிளம்பி எங்க போற அதாவது கச்சதி அப்படின்னா போறதுன்னு அர்த்தம் ஆகச்சதி அப்படின்னா ஆங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுனால கம்மிங்கிற அர்த்தம் நிர்கச்சதி அப்படின்னா வெளிக்கிளம்புகிறான்னு அர்த்தம் லீவிங் அர்த்தம் புரியுறதா அகம் பஞ்சவாதனே பிராத்த காலே பஞ்சவாதனே கிருஹாத்து நிர்கச்சாமி அப்படின்னா வீட்டுல இருந்து கிளம்புவேன்னு அர்த்தம் சரியா கிருஹாத்து நிர்கத்திய நான் என்ன பண்ணுவேன் இது மந்திரம் கச்சாமி அப்ப மந்திரத்துக்கு போறேன் மந்திராத்து கிரகம் சப்தவாதனே ஆகச்சாமி அப்படின்னா திரும்பி வர்றேன் சோ ஒரே கம்மு தாத்துக்கு ஆங்கிற உபசர்க்கம் போனா கம்மு தாத்துக்கு இன் ஜென்ரல் கச்சாமி போறேன் ஆங்கிற உபசர்க்கம் போட்டா ஆகச்சாமி திரும்பி வரேன் நிர்கச்சாமின்னு நிர்ங்கிற உபசர்க்கம் போட்டா அங்கேருந்து கிளம்பி விடுவேன்னு புரியறதா அதே பகிர்கச்சந்தின்னு போடும்பொழுது வெளி 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 வருகின்ற வெளியில அவன் ஷீ ரிப்ளைடு ஆஹ ஆஹு ஆஹு லிட்டிலக்காரம் சரியா அப்ராங்கிறது உபசர்க்கம் ஷீ ரிப்ளைடு என்ன அப்படின்னா போ மகாராஜா ஹோய ராஜாவே அகம் தனலக்ஷ்மீஹி நான் வந்து லக்ஷ்மிங்கிறது சிங்குலர் உங்களுக்கு சரியா லக்ஷ்மிஹி பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அகம் தனலக்ஷ்மிஹி நான் வந்து தனலக்ஷ்மி அப்புறம் சிராத்தவைவ பவனம் மயா மம நிவாசாய அங்கீகிருத்தம் சிராத்து ரொம்ப காலம் தவைவ பவனம் தவ பிளஸ் ஏவ ஏவும் சேர்ந்து ஐ ஆயிருக்கு விருத்தி சந்தியில தவைவ பவனம் உங்களுடைய பவனத்தை மயா என்னால் மம நிவாசாய என்னுடைய இருப்பிடமாக அங்கீகிருத்தம் ஒற்றுக்கொள்ளப்பட்டது ஐ ஹவ் அக்செப்டட் யுவர் பேலஸ் ஆஸ் மை அபோட் ஹவுஸ் சரியா அப்புறம் அதுனா அகம் பவனமிதம் விஹாய கந்துமிச்சாமி அதுனா அதுனானா நவுன் அர்த்தம் இப்பொழுது அகம் நான் இதம் பவனம் பவனமிதம் இதம்ங்கிறது இது இந்த பவனத்தை த்வித்தியா விபக்தி ஏகவசனம் இதம் இமே இமானி இதம் இமே இமானி சோ இது த்வித்தியா விபக்தியில இருக்கு அதே மாதிரி பவனம் பவனே பவனானி பவனம் பவனே பவனானி சோ அகம் பவனம் இதம் இந்த பவனத்தை விஹாய விட்டு விட்டு கந்து இச்சாமி வெளியே செல்ல ஆசைப்படுகிறேன் சரியா கிருப்பையா மானுமதி கிருப்பையா மே அனுமதியும் தேகி தயவு செய்து எனக்கு வந்து அனுமதி அப்படின்னா பர்மிஷன் எனக்கு வந்து பர்மிஷனை கொடுங்கோ புரியுறதா கிவ் மீ பர்மிஷன் அர்த்தம் நான் இத்தனை நாளா உங்க இடத்துல இருந்துட்டேன் இப்ப வந்து எனக்கு வந்து பர்மிஷனை கொடுங்க ஓகேவா தேஹி அப்படிங்கிறது உங்களுக்கு தாதாதி இருக்கணும் அதனுடைய தேஹி தத்தம் தத்த பரஸ்மைபதி சரியா அப்புறம் தஸ்யாக வச்சனானி ஸ்ருத்வா சாது சாது பவதி யதாமதி கச்சது புனர்தர்சனாய இதி சவினயம் சசியாக வச்சனானி ஸ்ருத்வா அந்த ஸ்திரீனுடைய வச்சனங்களை ஸ்ருத்வா கேட்டுவிட்டு சாது சாது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பவதி பவதினா யூ அர்த்தம் எப்படி பவான் புல்லிங்கத்துக்கு சொன்னோ மாதிரி பவதிங்கிறது ஸ்திரீலிங்கத்துக்கு பவதி யதாமதி அப்படின்னா ஆஸ் யூ லைக் உன்னோட இஷ்டப்படி கச்சது போகலாம் கச்சதுங்கிறது லோட்டுல இருக்கு புனர்தர்ஷனாய திரும்பி பார்க்கலாம் இது சவினயம் பிராக வினயேன சகிதம் ரொம்ப ஒரு ஹியூமிலிட்டியோட பிராக ஹி ரிப்ளைட் சரியா ஆக அப்படின்னா சொன்னான் பிராகனா பதில் உரைத்தான் அர்த்தம் ரிப்ளைடுன்னு அர்த்தம் சரியா பரஸ்மின் ஷனே மகாராஜா சச்சவிரத புருஷமேகம் கச்சந்தம் துஷ்டவான் பரஸ்மின் ஷனே அடுத்த க்ஷணத்துல ஒன்ஸ் திஸ் லேடி கேம் அவுட் வித்இன் அ ஃபியூ செகண்ட் ஒரு நிமிஷம்
பரஸ்மின் க்ஷணே அடுத்த க்ஷணத்தில் மகாராஜா சத்யவிரதா மகாராஜாவான சத்யவிரதன் ஏகம் புருஷம் கச்சந்தம் திருஷ்டவான் ஒரு புருஷனை அந்த புருஷனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் கச்சந்தம் சத்ருல இருக்க போய்கொண்டு இருக்கின்ற அந்த புருஷனை தித்யா விபக்தி ஏக வச்சனத்துல இருக்கு திருஷ்டவான் பார்த்தான் வந்து இங்க வந்து மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா சத்யவிரதா திருஷ்டவான் சத்யவிரதன் பார்த்தான் யாரை பார்த்தான் புருஷனை பார்த்தான் சத்யவிரதா புருஷம் ஏகம் திருஷ்டவான் சத்யவிரதாக்கு அட்ஜெக்டிவ் மகாராஜா புருஷனுக்கு அட்ஜெக்டிவ் ஏகம் அப்புறம் கச்சந்தம் சரியா அதுக்கப்புறம் மேல ததாத்தம் புருஷமாகுய ஆயி போ கஸ்வா குதோ மம பவனம் தியக்த்வா கச்சசி சரி ததா தம் புருஷம் ஆகூய அப்பொழுது அந்த புருஷனை கூப்பிட்டு விட்டு ஆகூய சரியா ஆஹ்வயதி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய லெப்பு ஆகூய ஐவோ கஸ்துவம் கஹத்வம் ஹூஆயு குதோமம பவனம் தியக்துவா கச்சசி குதஹனா எதற்கோசரம் வாட் இஸ் த ரீசன் ஃபார் யூ டு லீவ் மை பேலஸ் தியக்துவா கச்சசி எதுக்கு போற மகாராஜ மம நாம தியாக என்னுடைய பேர் வந்து தியாகம் தியாகம் பண்றது இல்ல அதுனா அனே நிஷ்கிராந்தே மேவ சங்கல்பிதம் சங்கல்பிதம் கந்தும் அதோ மயாபி நிஷ்கிராந்தே தியாகஸ்ய கதம் யோகஹ தனமே ஒரு இடத்துல இல்லைனா நிஷ்கிராந்தம்னா லீவ் லீவ் பண்ணிடுச்சு தனே நிஷ்கிராந்தே சதி தனமானது அங்கேயிருந்து கிளம்பிடுச்சுனா தியாகஸ்ய கதம் யோக தியாகம்ங்கிறது அங்க எப்படி ஒட்டுக்கும் அத மயாபி கந்துமேவ சங்கல்பித்தம் சங்கல்பித்தம்னு டிசைடட் ஐ ஹவ் ஆல்சோ டிசைடட் டு லீவ் புரியுதா அதுக்கப்புறம் மமாபி பிரயச்சது நிர்கமன அனுமதி கிருபையா பவான் இது ச புருஷ உத்தவான் மமாபி எனக்கும் கூட பிரயச்சது எது கிவ் கிவ் கொடுக்கப்படட்டும் எது அப்படின்னா நிர்கமன அனுமதி இங்கேந்து நிர்கமனம்னா இங்கேந்து கிளம்புறதுக்கு அனுமதினா பர்மிஷன் பர்மிஷன் ஆனது பவான் கிருபையா அனுமதி குடு பிரயச்சது கொடுத்துரு இது சக புருஷ தியாக உத்தவான் அந்த தியாகம்ங்கிற அந்த புருஷனானது சொன்னது உத்தவான் உத்தவான்ங்கிறதும் தவறு உங்களுக்கு ஸ்ரீலிங்கத்துல சொல்லலாம் என்று சொல்லணும் உத்தவத்தி உத்தவதி உத்தவதி அப்புறம் நெக்ஸ்ட் மகாராஜா தமபி ஜட்டிஸ்தி நிர்கதும் நிர்கந்தும் அங்கீகார மகாராஜா தம் அப்பி மகாராஜ தம் ந கம் தம் தியாகம் அப்பி ஜட்டித்தீனா இம்மிடியட்லி அர்த்தம் அதுனானா இப்பொழுது ஜட்டித்தீனா நவ் இட் செல்ஃப் நிர்கந்தும் அங்கீச்சக்கார அங்கேந்து கிளம்புறதுக்கு அங்கீச்சக்காரனா அக்ரீடுன்னு அர்த்தம் சக்கார அப்படிங்கிறது கிரு தாத்தனுடைய லிட் அங்கீச்சக்கார அங்கீ சக்கரத்து அங்கீ சக்ருஹு சரியா லிட்லக்காரத்தினுடைய பிரதம புருஷ ஏகவச்சனம் அதுக்கப்புறம் சமனந்தரம் கஷ்டித் சுந்தர புருஷ நிர்கமன கர்மணி மக்னமனாக மகாராஜேன வீக்ஷிதா அபவத் சமனந்தரம் அதுக்கப்புறம் சமனந்தரம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் கஷ்டித் சுந்தர புருஷ யாரோ ஒரு அழகான ஒரு புருஷனானவன் நிர்கமன கர்மணி கிளம்புற அந்த வேலையில மக்னமனாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மனதோடு மகாராஜேன வீக்ஷிதா அபவத் மகாராஜாவினால் வீக்ஷிதா பார்க்கப்பட்டார் அதாவது இந்த இக்த பிரத்தியங்கள்லாம் முக்கால்வாசி வந்து பாசிவ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஆக்டிவ் வந்து மகாராஜா வீக்ஷிதவான் அப்படி மக்னமனாக ஓகே மகாராஜா வீக்ஷிதவான் மகாராஜேன வீக்ஷிதா சஹ சரியா இது ஆக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா மகாராஜேனு திருத்தியால இருக்கு இல்லையா நான் உங்களுக்கு வந்து லட்லக்காரத்துக்கு சொல்லி கொடுத்தேன் இப்ப வந்து இத்த பிரத்தியத்திலயும் இப்ப வந்து இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ்ல இருக்கு மகாராஜேன இதுதான் சப்ஜெக்ட் புருஷா ஆப்ஜெக்ட் வீக்ஷிதா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து ரா ரா
என்ன சொல்றது, ராமஹா பாடம் படத்தின்னு ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லும் போது ராமஹா சப்ஜெக்ட், பாடம் ஆப்ஜெக்ட். இந்த படத்தீங்கிற கிரியாபதம் சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலரா இருக்கும், புளூரலா இருந்தா புளூரலா இருக்கும், டியூவலா இருந்தா டியூவலா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பாசிவ் வாய்ஸுக்கு நான் வந்து 1 2 1 சொல்லி கொடுத்தேன். சப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2 செகண்ட் கேஸ்ல இருக்கணும், சப்ஜெக்ட் த வெர்ப் டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட்னு சொன்னேன். பாசிவ் வாய்ஸ்ல அதே என்ன சொன்னேன், 3 1 1 சொன்னேன், சப்ஜெக்ட் வந்து திருத்தியா விபக்தியில வந்துடும், ஆப்ஜெக்ட் வந்து பிரதம விபக்தியில வந்துடும், ராமேண பாட்டகா பட்டியத்தேன்னு வந்துடும். அண்ட் இந்த பட்டுங்கிற ஒரு தாத்துவானது யகாரத்தை சேர்த்துண்டு ஆத்மநேபதி, லட்டா இருந்தா ஆத்மநேபதியினுடைய லட்ட எடுத்துக்கணும், லங்கா இருந்தா ஆத்மநேபதியினுடைய லட்டா லங்க எடுத்துக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இது. பரஸ்மைபதிய தாத்து வந்து பரஸ்மைபதி தாத்துவா இருக்கலாம், உபயபதி தாத்துவா இருக்கலாம், ஆத்மநேபதி தாத்துவா இருக்கலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல வந்து ஆத்மநேபதியா எடுன்னு சொன்னேன். இங்க வந்து என்ன அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு சஹ பாட்டஹா படித்தவான் ஆக்டிவ் வாய்ஸ்ல தவது பிரத்தியம் வரும். இதுவே நான் பாசிவ்ல சொன்னேனோ தேன பாட்டஹா படித்தஹான்னு வரும், புரியுறதா? சோ சஹ படித்தவான் தேன படித்தஹ. அதே மாதிரி இங்க மகாராஜா புருஷம் வீக்ஷித்தவான் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல வரணும். பாசிவ்ல சொல்லும் போது எப்படி வரணும், இந்த மகாராஜான் இந்த ராஜா ராஜானவ் ராஜானக ராஜன் சப்தம் இல்லையா. சோ மகாராஜாங்கிறது பிரதமா விபக்தி ஏக வச்சனத்துல இருக்கு, புருஷம்ங்கிறது த்வித்தியா விபக்தி ஏக வச்சனத்துல இருக்கு, வீக்ஷித்தவான் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வர தவது பிரத்தியம். அதை ஆக்டிவ்ல சொல்லும் போது மகாராஜான்னு பிரதமா விபக்தியில இருக்கிற சப்ஜெக்ட் திருத்தியா விபக்திக்கு போயிடும். அங்க 1 2 1 ஆக்டிவ் வாய்ஸ், 3 1 1 பாசிவ் வாய்ஸ் சொன்னேன். சோ இங்க மகாராஜாங்கிறது ராஜேனு மாறிடும். ஜென்ரலி ராஜன் சப்தத்துல ராஜா ராஜானவ் ராஜானக ராஜானம் ராஜானவ் ராஜ்யா ராஜ்யான்னு வரும் திருத்தியா விபக்தி. ஆனா இங்க மகான சேர்ந்திருக்கிறதுனால மகாராஜேன பதம் வரும். மகாராஜேன இங்க புருஷம்ங்கிறதுனுடைய பிரதமா விபக்தி புருஷஹ, மகாராஜேன புருஷஹ வீக்ஷிதஹ, புரியுறதா? இங்க வந்து ஒரு ஸ்திரீ இருந்தான்னு வச்சுக்கோங்க, மகாராஜேன ஸ்திரீ வீக்ஷிதான்னு வரும். ஏன்னா பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரியாபதம் வரும், புரியுறதா? எவ்வளவு புரிஞ்சதோ புரிஞ்சுக்கோங்க, நான் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன், சரியா? சோ சமனந்தரம் கஷ்டித்து சுந்தரஹ புருஷஹ நிர்கமன கர்மணி மக்னமனாக, ஈடுபட்டு கொண்டிருந்த மனதோடு இருக்கின்ற ஒரு புருஷனானவன் மகாராஜேன வீக்ஷிதா அபவத், மகாராஜாவினால் பார்க்கப்பட்டவனாக இருந்தான், புரியுறதா உங்களுக்கு? அபவத்துங்கிறது லங்கு, புரியுறதா? அப்புறம் ஆச்சரிய மக்னஹ மகாராஜா, மகாராஜா தம் சம்போத்ய கோ பவான் கிமர்த்தம் மம பவனம் விஹாய கந்தும் பிரவுர்த்தஹ இதி அபிருச்சத் இதி அபிருச்சத். ஆச்சரிய மக்னஹா மகாராஜா, இந்த மகாராஜாவானவர் ரொம்ப ஆச்சரியத்துல அப்படியே மூழ்கினவராக, மக்னஹானா மூழ்கினவர், சரி, இமர்ஸ்ட் இன் ஒரு ஒரு ஷாக், இல்லைன்னா ஒரு சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னா தம் சம்போத்திய, அவரை சம்போத்தியனா அட்ரஸ் பண்ணின்னு அர்த்தம். கோ பவான், யார் நீங்கோ, கிமர்த்தம் மம பவனம் விஹாய கந்தும் பிரவிருத்தகா, வை ஹாவ் யூ டிசைடட் டு லீவ் மை, பிரவிருத்தகனா பிரவர்த்திக்கிறது ஈடுபடுறது, வை டிட் வை ஹாவ் யூ டிசைடட் டு லீவ் மை பேலஸ், சரியா? இதி அபிருச்சது என்று கேட்டார், இத்யபிருச்சது என்ன சந்தி, இது இத்தி பிளஸ் அபிருச்சது என்ன சந்தி. அப்புறம் மகாராஜா அகம் சதாச்சார, எனக்கு என்னோட பேர் வந்து சதாச்சாரம் அப்படிங்கிறது குட் கான்டக்ட், சரியா? எத்திர நாஸ்தி தனம் எத்திர நாஸ்தி ஜாகஹ தவ தத்ர சதாச்சார கதம் வர்த்தயதே வர்த்தேதா வர்த்தேதா. மகாராஜா எத்திர தனம் நாஸ்தி எங்க பைசா இல்லையோ, எத்திர தியாக நாஸ்தி எங்க தியாக குணம்ங்கிறது இல்லையோ, தத்ர சதாச்சார கதம் வர்த்தேத, அங்க வந்து சதாச்சாரம்ங்கிறது எப்படி இருக்க முடியும், அதஹ அகம் நிர்கச்சாமி நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு இதி சொல்லிங்க. சமாதாய மகாராஜா சம்மதிம் ச பிராப்ய சஹ அபி எச்சேச்சம் கதஹ. இதி சமாதாய, சமாதாயனா இதி சமாதானம் தத்வான் அர்த்தம், என்று சமாதானத்தை சொல்லிவிட்டு மகாராஜ சம்மதியும், சம்மதியும்னா அனுமதியும்,
அவருடைய ஒரு அங்கீகாரத்தையும் பிராப்திய அடைந்து பிளஸ் ஆப்பு எப்பு சஹாபி சஹாபிங்கிறது கஹாபி சதாச்சாரஹாபி யதேச்சம் கதா யதேச்சம் அப்படின்னா யதா இச்சம் தனக்கு எப்படி சௌகரியமோ அதுவும் கடந்துடுச்சு சரியா அதுக்கப்புறம் த்வித்ரி க்ஷணாபியந்தரே ஏவ கஷ்சித் காரணம் கிம் இதி பிருஷ்டவான் இதி பிருஷ்டவான் த்வி த்ரி க்ஷணாப்யந்தரே அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்குள்ளேயே வித்இன் த்ரீ டூ டு த்ரீ செகண்ட்ஸ் காஞ்சி திவ்யாம் கச்சந்தி ஒரு திவ்யை ஒரு திவ்யமான ஒத்தி அவ வந்து போய் போய்கொண்டிருக்கின்ற சத்ரு பிரத்யம் சரியா இந்த ஸ்திரீலிங்கத்துல இருக்கு சரியா கச்சந்தீம் அவளை போய்கொண்டிருக்கின்ற அவளை விலோக்கிய பார்த்து விப்ராந்தக குழம்பிய அந்த ராஜாவானவர் ஒண்ணுமே புரியல ஒத்தரா போயிட்டு இருக்காளேன்னு காத்வம் காந்தே நீ யாருமா தவ நிர்கமன காரணம் கிம் இங்கேன்னு நீ கிளம்புறதுனுடைய ரீசன் என்ன இது பிருஷ்டவான் என்று கேட்டான் சரியா அப்புறம் ச அப்ரவீத் அகம் கீர்த்திஹி மகாராஜா பவான் தியாக சதாச்சாரம் வந்து என்ன அப்படின்னா அது சா அப்ரவீத் சா பிளஸ் அப்ரவீத் சா அப்ரவீத் அப்ரவீத்னா சொன்னாள் அர்த்தம் குரு தாத்து அவ சொன்னா என்ன அகம் கீர்த்திஹி கீர்த்தினா ஃபேம் புகழ் நான் வந்து புகழ் ஹே மகாராஜா பவான் நீ எப்படி இருக்க அப்படின்னா தெத்த தன தியாக சதாச்சாரம் விடப்பட்ட தனம் தியாகம் சதாச்சாரம் அதோடு இருக்கின்றார் These three have already left you. Evam sthite, padhingo. Evam sthite, bhavatah samipe katam kirti raham nivasami. Nivasami. Evam sthite, indha maari irukkumbodhu, bhavatah samipe, ungalukku pakkathil, kirtihi aham, pugalana naan, katam, evvaraga nivasami vasippen. How will I stay? Atah, mama nirgamanam anujanihi. So, vandhu enna, ennudaya oru இதுவ இங்க இருந்து கிளம்புறத அனுஜானிஹி அப்படின்னா நீங்க வந்து ஒத்துக்கொள்ளுங்கோ ஞாங்கிற தாத்து அனுங்கிற ஒரு உபசர்க்கத்தோட இருக்கு சரியா ஜானாதி இருக்கிறதோட அதுக்கு அதே அதே இது ஞாங்கிற தாத்து சரியா அங்கீகாரம் பண்ணிக்கோங்கோ என்னுடைய கிளம்பல எங்களுடைய புறப்படுதலை புறப்பாடை சரியா அப்புறம் மகாராஜா பி ததே அங்கீச்சார அங்கீச்சக்கார மகாராஜாவும் என்ன பண்ணார்னா ஒத்துட்டார் அவன் கிளம்புறத சரியா படிங்க ததனந்தரம் திவ்ய புருஷக கஷ்சித் தம் பிரதேசம் ஸ்வரோச்சிபிஹி அலங்கார ததனந்தரம் அதுக்கப்புறம் திவ்ய புருஷக கஷ்சித் திவ்ய புருஷக ஏதோ ஒரு திவ்ய புருஷனானவன் தம் பிரதேசம் அந்த பிரதேசத்தை ஸ்வரோச்சிபிகி அலஞ்சகார தன்னுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ரோச்சிபிகி அப்படின்னா தன்னுடைய ஒரு 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 காந்தியினால அவன் வந்து அலங்காரம் பண்ணான் தம் திருஷ்டுவா பிரபு பிரபு புருச்சத் அபுருச்சோ பிரபு பிரபு அபுருச்சத் ஐ போ கோ பவான் கிமர்த்தம் கச்சதி இதி மகாராஜா தனம் கதம் தியாகோ அபி கதஹ சதாச்சாரோ அபி நாஸ்தி கீர்த்தி கீர்த்தி அபி நிர்கதா அத சச்ச நாமகேன மாயா அத்ர கிமர்த்தம் ஸ்தாதவ்யம் ஸ்தாதவ்யம் மேலும் என்ன அப்படின்னா மகாராஜா தனம் கதம் தனம் போயிடுச்சு இப்ப பாருங்க உங்களுக்கு ஒண்ணு ஜெண்டர் தெரியும் எல்லாம் இத்த பிரத்தியத்துல இருக்கு தனம்ங்கிறது நபும்சகலிங்கம் அதனால கதம் தனம் கதம் தியாகோபி கதக என்ன தியாகம் வந்து புள்ளிங்கோ தியாகஹ கதக சதாச்சாரோ அபி நாஸ்தி சதாச்சாரம் இல்ல கீர்த்திங்கிறது ஸ்திரீலிங்கம் கீர்த்திரபி நிர்கதா கீர்த்தியும் போயிட்டா இங்க இருந்து புரியுதா தனம் கதம் தியாகஹ கதக கீர்த்திஹி கதா
புரியுதா உங்களுக்கு? அதா சத்யநாமகேன மயா சத்தியம்னு பேருள்ள என்னால் அத்த கிமர்த்தம் ஸ்தாத்தவ்யம், why should I stay here? ஸ்தாத்தவ்யம் அப்படிங்கிறது தவ்யத் பிரத்யம், எதுக்கு இருக்கும், what is the purpose of me staying here? ஏகாகி பூத்வா கதம் வசேயம், தனியா ஏகாகினா சிங்கிள் அலோன், பூத்வா இருந்து கொண்டு கதம் வசேயம், நான் எப்படி வசிப்பேன், எப்படி வசிக்க முடியும்? ஓகேவா? வசு தாத்துனுடைய விதிலிங்க இது வசேயம், உத்தம புருஷ ஏகவச்சனம். அத்தா மா அபி கந்தும் அனுஜானீஹி இதி ச புருஷ உக்தவான். அதனால நான் போறதுக்கும் எனக்கும் பர்மிஷன் கொடுங்க போறதுக்கு அப்படின்னு அந்த புருஷன் சொல்றான். மகாராஜா சசம்பிரம் தஸ்ய புருஷஸ்ய பாதயோ பதித்வா மா மா த்வம் மா யாஹி. சோ நீங்க போகாதீங்கோ, யாஹினா போன்னு அர்த்தம், த்வம் மா யாஹி அப்படின்னா போகாதீங்கோன்னு அர்த்தம். அஹம் துவாம், ஓகே, மகாராஜா சசம்பிரமம், சசம்பிரமம் பரபரப்போடு தஸ்ய புருஷஸ்ய பாதயோ பதித்வா, அந்த புருஷனுடைய காலில் விழுந்துட்டு மா மா வாண்டாம் வாண்டாம், த்வம் மா யாஹி, நீங்க போகாதீங்கோ. புரியுதா? அஹம் துவாம் நானும் நானும் அன்யே, இந்த யாதி யாத்தக யாந்திங்கிறது யா தாத்து, அதுல வந்து யாத்து யாத்தாம் யாந்து யாகி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து லோட்டு மத்திய புருஷ ஏகவச்சனம், சரியா? அதுதான் இங்க படிச்சோம். இங்க யாகிக்கு அகம் துவாம் ந அனுமன்யே, மன்னேனா மண்ணு தாத்து, நினைக்கிறேன்னு அர்த்தம், அணுங்கிற உபசர்க்கம் போட்டுனா ஐ வில் நாட் அலவுங்கிற அர்த்தம், அகம் ந அனுமன்யே, நான் அலோவ் பண்ண மாட்டேன், துவத்ருத்தே ஜீவிதம் ந அகம் சக்னோமி, துவத்ருத்தே அப்படின்னா இன் யுவர் ஆப்சன்ஸ், ஜீவிதம் ஜீவித்தும் உயிரோட இருப்பதற்கு ந அகம் சக்னோமி, இட் இஸ் நாட் கேபபிள் ஃபார் மீ டு லிவ் டு பி அலைவ் இன் யுவர் ஆப்சன்ஸ். புரியுதா? மாஸ்து தனம், எனக்கு பைசா வேண்டாம், மாஸ்து தியாதக, எனக்கு தியாகமும் வேண்டாம், மாஸ்து சதாச்சாரக, நல்ல கண்டக்டும் வேண்டாம், கான்டக்டும் வேண்டாம், மாஸ்து கீர்த்திகி, எனக்கு புகழும் வேண்டாம், பரந்து துவாம் வினா மம ஜீவிதமேவ நிஷ்பலம் பவேத், பவேத்ங்கிறது விதிலிங்கம், விதிலிங்க பூதாத்து, பரந்து ஆனா துவாம் வினா உன்னை விட்டு விட்டு மம ஜீவிதமேவ என்னுடைய வாழ்க்கையே நிஷ்பலம் அப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல், நான் ஒன்னும் சக்சீடே ஆக முடியாது. ஜஹாத்தின்னு வரும் லட்லகாரம், ஜஹாசி ஜஹித ஜஹித ஜஹாமி ஜஹிவஹ ஜஹிமஹ. புரியுதா? சோ ஜஹாமி அப்படிங்கிறது ஐ வில் நெவர் லீவ் யூ, ஐ வில் நெவர் அபாண்டன் யூ, சரியா? அதுக்கப்புறம் கிருபையா மாசமாசத்துக்கும் மகாராஜம் பிரதி பிரசன்னஹ சச்சநாமகஹ திவ்ய புருஷஹ ததே ததா இத்யுக்த்வா இத்யுக்த்வா பவனம் புனஹ ப்ராவிஷத். மகாராஜம் பிரதி, மகாராஜாவை நோக்கி பிரசன்னஹ சந்தோஷமாக இருக்கின்ற இருந்த அந்த சத்யநாமகஹ திவ்ய புருஷஹ, சத்தியம்னு பெயருள்ள அந்த திவ்ய புருஷனானவன் ததா அவ்வாறே ஆகட்டும், ததாஸ்தூன்னு வருது இல்லையா, அவ்வாறே ஆகட்டும், ததா பிளஸ் இதி பிளஸ் உக்துவா, மூணு பதம் இருக்கு, ததா பிளஸ் இதி தத ததேதி, ததேதி பிளஸ் உக்துவா ததேத்யுக்துவா பவனம், பவனத்தை புனக மறுபடியும் பிராவிஷத்து என்டர் பண்ணிட்டு, விஷுங்கிறது தான் அங்க தாத்து, விஷதி அப்படின்னா உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம், பிர விஷதி பிரவிஷதி என்ட்ரி என்டர் பண்றதுன்னு அர்த்தம், பிராவிஷத்து அப்படிங்கிறது லங்குல இருக்கு உங்களுக்கு, சரியா? என்டர்டு அப்படின்னு அர்த்தம், புரியுதா? அப்புறம் சபதி குத்ர சச்சநாமக
कुत्र सच्चनामकः इत्येवं पृच्छन्तः धन कीर्ति त्याग सदाचाराः राजभवनं प्रति समाजज्ञः सो सपदि इमीडियटा இந்த சத்யநாமகம் சத்யன் சத்யம்ங்கிறது நான் உள்ள போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமே குத்ர சத்யநாமகः குத்ர சத்யநாமகः சத்யன் எங்க அப்படினு இதி ப்ளஸ் ஏவம் இத்தேவம் என்று பிரச்சந்தஹ கேட்டுக்கொண்டு தன கீர்த்தி தியாக சதாச்சாராக தனம் கீர்த்தி தியாகம் சதாச்சாரம் இது மூணுமே நாலுமே ராஜபவனம் பிரதி ராஜ மாளிகையை பேலஸை குறித்து சமாஜக்முகு சென்றன ஜகாம ஜக்மதுகு ஜக்முகு கம்மு தாத்துவனுடைய லிட்டு லகாரம் சம்முங்கிறது அங்க உபசர் எல்லாம் போய் அங்க கூடி சேர்ந்ததுன்னு அர்த்தம் சரியா அப்புறம் ததா மகாராஜ கதமிதம் சம சம சபதி பவதாம் பிரச்சாகமனம் இதி பிருஷ்டவான் ததா மகாராஜ அப்பொழுது மகாராஜரானவர் கதமிதம் கதம் பிளஸ் இதம் எப்படி இது சபதி உடனேயே பவதாம் உங்க எல்லாருனுடைய பிரத்யாகமனம் பவதஹ பவதோ பவதாம் சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு இது பவச்சப்தம் பவான் பவந்தௌ பவந்தஹ அதனுடைய சஷ்டி பகுவச்சனம் பிரத்யாகமனம் எப்படி நீங்க எல்லாரும் திரும்பி வந்தேல் ஆகமனம்னா கம்மி வருது பிரத்யாகமனம்னா திரும்பி வருது இது பிருஷ்டவான் என்று கேட்டான் அதுக்கப்புறம் ததா தனாஷ்மிஹி மகாராஜா சச்சமனுசுருத்ய தஸ்ய ச ஆஸ்ரயம் ஸ்ரீகுச்ச தனலட்சுமி ராராஜதே ராராஜதே தனலட்சுமி தனலட்சுமியானவள் ஹே மகாராஜ சத்தியம் அனுசருத்திய சத்தியத்தை அனுசரணம் பண்ணி கொண்டே தஸ்யச்ச ஆசிரியம் ஸ்வீகத்திய அவனுடைய ஒரு ஆசிரயத்தை எடுத்துக்கொண்டு தனலட்சுமியானது ராராஜதே அது வந்து இட் வில் ஷைன் தனலட்சுமி ஷைன்ஸ் வித் சத்தியம் அந்த உண்மை தன்மை இல்லைன்னா தனலட்சுமி ஆனவளுக்கு ஒரு ஒரு பரிமளிப்பும் கிடையாது சத்தியம் விஹாய ந அகம் ஜீவனம் சார்த்தகம் வகாமி சத்தியம் விஹாய சத்தியத்தை விட்டு விட்டு அகம் என்னுடைய ந அகம் ஜீவனம் என்னுடைய ஜீவனமானது சார்த்தகம் ஒரு அர்த்தத்தோட மீனிங்லெஸ்ஸா விடும் வகாமி மை லைஃப் வில் பி மீனிங்லெஸ் வித்தவுட் ட்ரூத் சரியா சத்தியசிய வியோகமபி ந சஹே நான் சத்தியத்தினுடைய வியோகத்தை என்னால ஐ கேனாட் பேர் சஹதே சஹு தாத்து சஹேனா அகம் சஹே ந அகம் சஹே உத்தம புருஷ ஏகவச்சனம் சத்தியத்தினுடைய வியோகம்னா பிரிவு ஆப்சன்ஸ் அது ந சஹே ஓகே அத்தக ஏவ மயா பிரத்யாகம் அதனாலதான் தட் இஸ் அ ரீசன் ஐ கேம் பேக் பவனம் பிரவேஷ்டும் அனுமதிம் ததாத்து இது அவோச்சது அதனால பவனத்தை பிரவேஷ்டும் என்டர் பண்றதுக்கு துமுனந்தத்துல இருக்கு அனுமதியை ததாத்து கொடுங்கள் கொடுக்கப்படட்டும் நோட்டு இதி அவோச்சது என்று அந்த தனலட்சுமியானது சொன்னது யாகோபி பிரபோ சத்திய சகிதசிய தியாகசிய சார்த்தகதா பவதி தியாகம் என்ன சொல்லிட்டு ஹே பிரபோ சத்திய சகிதசிய அப்படின்னா அலாங் வித் சகிதம் சத்தியேன சகிதம்னு அர்த்தம் சத்தியத்தோடு கூட தான் தியாகசிய சார்த்தகதா தியாகத்திற்கு ஒரு தெர் இஸ் சம் மீனிங் ஃபார் தியாகம் சத்தியேன வினா தியாகேன கிம் பிரயோஜனம் சத்தியம் இல்லாம தியாகத்தினால என்ன பிரயோஜனம் கேவலம் டம்ப ஏவ பவதி சும்மா ஒரு டாம்பீகம் தான் சத்தியத்துக்கு தியாகத்துக்கு சத்தியேன சஹஸ்தாத்தும் அனுஜானீஹி இத்தியவதத்து சத்தியத்தோடு ஸ்தாத்தும் இருப்பதற்கு அனுஜானீஹி அனுகிரகம் செய்யுங்கள் இது அவதத்து என்று சொன்னது ததைவ ததா பிளஸ் ஏவ ததைவ விருதி சந்தி சதாச்சாரஹ அபி சதாச்சாரமும் கூட சமாகத்திய அங்கு வந்து சம்பிரார்த்தித்தவான் ரிக்வஸ்ட் பண்ணிது சத்தியேன வினா சதாச்சாரஹ துராச்சாரஹ ஏவ பவதி சத்தியம் இல்லாமல் சதாச்சாரம்ங்கிறது குட் கான்டக்ட் வில் பி அ பேட் கான்டக்ட் கிருபையா பவான் மாம் அனுகிருண்ணாது என்னையும் நீ அனுகிரகணம் பண்ணு நோட்ல இருக்கு கீர்த்திஹி ஆகத்திய கீர்த்தி அங்க வந்துட்டு பிரபோ க்ஷமஸ்வ என்ன மன்னிச்சுடு கீர்த்தி பவனசிய சத்வாரஹ ஸ்தம்பாஹ தன தியாக சத்திய சதாச்சாரஹ பவந்தி கீர்த்திங்கிற ஒரு பவனத்துக்கு ஒருத்தனுக்கு புகழ்ங்கிறது எப்ப கிடைக்கும் இந்த நாறு ஸ்தம்பம் ஸ்தம்பம்னா தூண்கள் அந்த ஸ்தம்பங்கள் அந்த நாலு தூண்கள் தான் வந்து கீர்த்திங்கிற ஒரு மாளிகைக்கு நாலு தூண்கள் எது அப்படின்னா பில்லர்ஸ் 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 பில்லர்ஸ்
கீர்த்திங்கிற ஒரு பேலஸ்க்கு தெர் ஆர் ஃபோர் பில்லர்ஸ் ஃபார் தி பேலஸ். எது அப்படின்னா தன, தியாகம், சத்தியம், சதாச்சாரம். இதனால தான் ஸ்தம்பானு விமுச்சிய, அந்த நாலு ஸ்தம்பங்களை விட்டு விட்டு கீர்த்தி பவனம் குத்ராபின பிரதிஷ்டிதம் பவதி. கீர்த்திங்கிற ஒரு மாளிகை கெனாட் ஸ்டாண்ட், அது நீ வந்து எஸ்டாப்ளிஷே பண்ண முடியாது. புரியுறதா? அத மையப்பி பிரசீத, என்ன மேலையும் நீ வந்து சந்தோஷமா இரு, எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணு. இது நிவேதையா மாச, அது மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு. சத்யவிரத மகாராஜா சர்வேபிய சம்மதிம் தத்துவா மகாந்தம் சந்தோஷம் பிராப. சத்யவிரத மகாராஜமானவர் எல்லோருக்கும் அனுமதியை கொடுத்துட்டு பெரிய ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தான். சரியா? அஸ்மாபிகி அத்திர ஞாத்தவியம் இதம், நமக்கு வந்து அஸ்மாபிகி நம்மளால் அத்திர இங்கு இதம் ஞாத்தவியம், இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஞாங்கிற தாத்துவினுடைய தவ்யத்துங்கிற ஒரு பிரத்தியம் வந்திருக்கு. எது எதி சத்தியம் அனு அனுஷ்டியதே, என்னது ஞாத்தவியம்? எது எதி இஃப் சத்தியம் இஸ் பீங் ஃபாலோட் அனுஷ்டியதே, பின்தொடரப்படுமே என்றால் தன தியாக சதாச்சார கீர்த்தைய சார்த்தகாக பவந்தி. தனம் தியாகம் சதாச்சாரம் கீர்த்தி எல்லாம் வில் பி மீனிங்ஃபுல். அத்தகைய சத்தியாது நாஸ்தி பரோ தர்மஹா இது வதந்தி. அதனாலேதான் என்ன சொல்றா அப்படின்னா, சத்தியத்தை விட ஒரு பெரிய தர்மம்ங்கிறதே கிடையாது. ஓகே.